இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தோழா படத்தோட ரிவ்யூ. தோழா படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக், நாகார்ஜுனா, தமன்னா, பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டைரக்ட் பண்ணியிருக்காரு வம்சி. இவர் நிறைய தெலுங்கு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, தமிழ் படம் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படம். மியூசிக் பார்த்தீங்கன்னா கோபி சுந்தர் பண்ணியிருக்காரு, வினோத் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ரொம்ப அற்புதமான பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு காட்சியும் சூப்பராக வந்திருக்கு படத்துல. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து சென்னை சிட்டியில் ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்காரு, அம்மா தங்கச்சி கூட. அவரோட வேலையே என்னன்னா அடிக்கடி ஏதாவது திருடிட்டு ஜெயிலுக்கு போகிறது தான் அவரோட வேலையே இந்த படத்தில். உதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க அம்மா ஒரு நாள் வந்து கார்த்திகை வீட்டை விட்டு அமிச்சிடுறாங்க. இவன் திட்டிருக்காரு, விவேக் சார் வந்து வக்கீலாக வர்றாரு அவரோட ஃப்ரெண்டு. ஸோ விவேக் சார் கூட போயிட்டு அவர் வந்து சில வேலையெல்லாம் அவருக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் அவர் வந்து சரியாக பண்ணல. சரி, இவனை எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் வைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஒரு வேலையும் அவருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாகார்ஜுனா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து கார்த்திக் வந்து நாகார்ஜுனா வீட்டுக்கு இன்டர்வியூ போகிறாரு. ஸோ நிறைய பேர் வராங்க இன்டர்வியூவில், எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவர் செய்கிற சேட்டை காமெடித்தனம்லாம் பார்த்துட்டு நாகார்ஜுனாவுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த இவரை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தமனாக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் அவரோட நாகார்ஜுனாவோட ரிலேஷனாக இருக்காரு பிரகாஷ் ராஜ், அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது கார்த்திகை. கார்த்திகை வேலை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து அவரால் நடக்க முடியாது, அவருக்கு கை கால் வராது, அவர் வீல் சேர்லேயே தான் இருக்கார். அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்காக தான் வந்து கார்த்திகை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நாகார்ஜுனாவுக்கு வந்து கார்த்திகை ரொம்ப பிடிச்சி போகுது, ஏன்னா கார்த்திகை வந்து நாகார்ஜுனாவை பைக்கில் கூட்டிகிட்டு போய் சுற்றுறது, அவருக்கு பிடிச்ச ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, அங்கங்கன்னு ஊரை சுத்த வைக்கிறதும் பார்த்து இவர் ஜாலியாக இருக்கிறத பார்த்து நாகார்ஜுனாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவரை ரொம்ப பிடிச்சி போகுது அவருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தமன்னாவை வந்து லவ் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட தங்கச்சி வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, அது கார்த்திக் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ண பிறகு நாகார்ஜுனா தான் அதை வந்து பிரம்மாண்டமாக நடத்தி வைக்கிறார் அந்த கல்யாணத்தை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து நாகார்ஜுனா இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் நிறையா பணிவிடைகளை அவர் செய்கிறாரு, அவங்களோட நட்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஆழமாகுது. திடீர்னு ஒரு நாள் வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கார்த்திக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து நாகார்ஜுனாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ அவர் வந்து கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ எல்லாரும் இந்த நிலைமையை நாகார்ஜுனா எப்படி இருக்கிறாருன்ற நிலைமையை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. நாகார்ஜுனாவுக்கு என்னாச்சு, நாகார்ஜுனா வந்து சரியானாரா, கார்த்திக் தமன்னாலவும் வந்து சேர்ந்துச்சா, கடைசியில் நாகார்ஜுனாவும் கார்த்திகையும் எந்த மாதிரியான நட்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற தான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தனியாலாம் இந்த படத்தை வந்து தன்னோட ஷோல்டரில் வச்சு கொண்டு போயிருக்காரு. ஏன் எப்படி சொல்லணும்னா வந்து எல்லா சீனும் இந்த படத்தில் வந்து காமெடியன்ஸுன்னு யாரும் தனியாக கிடையாது, விவேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா தனியாலாம் இந்த படத்தை வந்து அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. ஒரு இடத்துல கூட வந்து லேகிங்னே சொல்ல முடியாது, ஒவ்வொரு காட்சியுமே அவர் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்காரு. சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும், காமெடி சீன் ஆகட்டும், ஆக்ஷன் சீன் ஆகட்டும், எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு கார்த்திக். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு கேரக்டர், வீல் சேர்லேயே தான் இருக்கணும். ஸோ அவர் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் வந்து ஃபேஸ்லேயே கொடுக்குறாரு, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் இந்த படத்தில் அவருக்கு வந்து முக்கியமாக நல்லா வந்திருக்குன்னு சொல்லணும். ஒரு ரியாக்ஷனும் அவருக்கு கிடையாது, ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே இந்த படத்தில் அவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். தமிழா பார்த்தீங்கன்னா இதில் நாகார்ஜுனாவுக்கு செக்ரட்டரியாக வராங்க, அவங்க வந்து இந்த கேரக்டர் வந்து செக்ரட்டரி ரோலுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க சில கவர்ச்சி உடையை போட்டுட்டு வந்து கொஞ்சம் கிளாமர் சீன்ஸு இப்போ சாங்ஸு அதெல்லாம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த படத்தில் அவங்களோட பாட்டு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரகாஷ் ராஜ் இப்போ வில்லனாக வந்திருக்காரு, அவரும் அவரோட கேரக்டர் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் படத்துலேயும் வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. விவேக் கொஞ்சம் கட்சி தான் வராரு, கொஞ்சம் கட்சி வந்தாலுமே மனசில் நிறையிற மாதிரி சூப்பராக பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் இயக்குனர் வம்சியை பற்றி சொல்லணும், ஏன்னா தெலுங்கு டைரக்டர் அவர், ஆனால் தமிழ் ஆடியன்ஸோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட கதையை கொடுக்கணுன்றதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு காமெடி காட்சினா ஒரு சென்டிமெண்ட் காட்சி, ஒரு ஆக்ஷன் காட்சின்னு அடுத்தடுத்து ஆடியன்ஸை வந்து சீட்டு நுனியில் வச்சுட்டு அவங்க பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அந்த சீன்ஸை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து பாராட்டி ஆகணும் இந்த படம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபி சுந்தர் மியூசிக். இந்த படத்தில் ஏற்கனவே அந்த பாட்டெல்லாமே கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படத்துக்கு ஏற்ற மியூசிக்காக அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து வினோத் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நிறைய சீன்ஸ் ஃபாரின்லலாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. கண்டிப்பாக தோழா படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான் சொல்லணும். ஒரு சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காரு வம்சி. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5/4 கொடுப்பேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ரிவ்யூவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.